பேர் சொல்ல மாதிரி நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, எங்க ஊர் பேர் ஆறு எழுத்துக்குள்ள வரும். ஆறு எழுத்து சொல்லிட்டு கிளம்ப டைம் ஆச்சு. ஆமா டைம் ஆச்சு. என் பேர் எங்க ஊர் பேர் ஆறு எழுத்துல வரும். என் பேரு அஞ்சு எழுத்துல வரும். அப்படியா? ஆனா ஒரு கண்டிஷன். எப்படி? முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லுவேன், நடுவில் நீ போட்டு கண்டுபிடிச்சுக்கோ. அப்படியா? சொல்ற சொல்லு. ஊர் பேரு? ஊர் பேரு ஆறு எழுத்து சொன்னல. முதல் எழுத்து பூ. முதல் எழுத்து பூ. கடைசி எழுத்து டை. டை. முதல் எழுத்து பூ. கடைசி எழுத்து டை. முதல் எழுத்து பூ. என்ன போடு? டை. உங்க பேரு வேற ஏதாவது பேர் இருக்குதா? மூணு எழுத்துல ஒரு பேரு. அது என்ன பேரு? அது ஒவ்வொரு எழுத்து தலைகளை மாத்தி சொல்லுவேன். பேர் பண்ணிக்கோ. எல்லாமே தலைகளை தான் சொல்லுவியா? நேரமே சொல்ல மாட்டியா? மூளைய பாக்கணும்பா. என் மூளையா? இந்த கல் எடுத்து குடுக்குற மண்டை உடச்சு மூளை பாரு. இல்ல மூளை சோதிக்கணும். அட மூளை சோதிக்கிற மாதிரி நீ அறிவாளியா இல்லையான்னு. நல்லாதான் இருந்தேன், இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்படியா? என் பேர் மூணு எழுத்து சொன்னல. ஆமா. லீ. லீ. நான் சொல்ற மாதிரி சொல்லு. லீ. லீ. தம்பி நான் சொல்ற மாதிரி பல்லு தெரியாம சொல்லு. லீ. லீ. பல்லையாண்ட காட்டுறா. லீங்கிற எழுத்து நெடில் எழுத்து, அது பல்லு தெரியாம சொல்ல முடியாது. அது என் பேருக்கு ஊ பல்ல ஏன் காட்டுற? மனசுல வச்சுக்கோ. இரண்டாவது எழுத்து கோழி தூங்குற நேரத்துல சங்கீத வித்துவான்கள், அரித்தோதர்கள். ஓ, நரிகுறவுடா? அது கிடையாதா? அதாவது விடியற வரைக்கும் வேலை செஞ்சுட்டு பகல்ல தூங்கக்கூடிய ராத்திரி வேலைக்காரர் நாங்க.
நைட் வேலை காரங்களா ராத்திரி வேலை ஆமா அப்ப எங்களுக்கெல்லாம் வேலை பொழப்பல நாங்க பகல்லே பண்ணிட்டு கிடப்போமா ஐயோ அது இல்லண்ணா ஆனா உங்களுக்கு உங்க ஊர்ல திருவிழா போடுவீங்களா டோம்பி போடுவோம் போட்டீங்கன்னா பகல்ல என்ன நிகழ்ச்சி வைப்பீங்க கிடா வெட்டு பொங்க வைப்போம் ராத்திரி 8 மணி 10 மணிக்கு மேல நிகழ்ச்சி வைப்பீங்க ராத்திரியில மவள கிடப்போம் ஏன் மவள கிடப்பீங்களா அம்மனுக்கு திருவிழா போட்டுக்கிறோம் அம்மனுக்கு தேர் திருவிழா ஆமா